அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை ஒவ்வொரு நாளும் செலுத்தி வருகிறார். அவரை மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களுக்கு பாஜகவினால் அனுப்பப்பட்டிருக்கின்ற ஆளுநர்கள், அது கேரளாவில் ஆரிஃப் முகமது கானாக இருக்கலாம், தெலுங்கானாவில் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கலாம், அதே போல பஞ்சாபில் இருக்கக்கூடிய பன்வரிலால் புரோஹித்தா இருக்கலாம், இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆர் என் ரவியை போல அந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ஒரு சட்டமன்றம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய அவை, அந்த மாநிலத்தினுடைய தேவைகளுக்கேற்ப அது பல்வேறு சட்டங்களை தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றது. ஒரு சம்பிரதாய அரசின் தலைவர் என்ற முறையில் இந்த சட்டங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுப்பது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. ஆனால் அந்த வேலையை பார்க்காமல் அரசமைப்பு சட்டத்தை இழவுபடுத்தக்கூடிய, அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை சிதைக்கக்கூடிய பணியை வந்து பேசக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி வேறு எதை பற்றியும் பேசுவதற்கு அருகதை அற்றவர். தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய வைத்திய முறையாக இருக்கக்கூடிய சித்தா பல்கலைக்கழகத்திற்கு, சித்தா மருத்துவத்திற்கு தனியாக ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று 2022 சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கின்றார். இதே போன்று பல்வேறு சட்டங்களுக்கு, சட்ட முன்வடிவுகளுக்கு அவர் ஒப்புதல் தராமல் இருக்கிறார். அவர் நாட்டினை பற்றி, நாடு பிளவுபடுகிறது என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு எந்த வகையிலும் அருகதையற்றவர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். இந்தியா கூட்டணி ஒரு வலுவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றது. பட்னா, பெங்களூர் மற்றும் மும்பையில் எதிரும் புதிருமாக பல்வேறு மாநிலங்களில் இயங்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம், கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணியை வலுவாக அமைத்திருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் பெங்களூரிலும் அதே போல மும்பையிலும் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே நான் பங்கு கொண்டேன். நாள்தோறும் இந்தியா கூட்டணி வலுவடைந்து வருகிறது. சமீபத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பல்வேறு மாநிலங்களில், உத்தரப்பிரதேசத்திலும் கூட பெற்றது. எனவே இந்தியா கூட்டணியில் தான் தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றோம். அதே நேரத்தில் என்டிஏ என்று சொல்லப்படக்கூடிய பாஜக இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி நாள்தோறும் வலுவிழந்து வருகிறது. 2019 பாஜக தலைமையிலான இந்திய கூட்டணியில் இருந்த பல்வேறு கட்சிகள் அந்த கூட்டணியை விட்டு ஒவ்வொன்றாக விலகி வருகின்றன. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் அகாலிதளம் விலகியது, ஐக்கிய ஜனதா தளம் விலகி இருக்கின்றது, சிவசேனா விலகி இருக்கின்றது, இப்பொழுது அதிமுக விலகி இருக்கின்றது. இந்த நிலையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த கூட்டணி இவ்வாறே இருந்து மேலும் வலுப்பெற்று 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு.